श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् दैवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य द्वन्द्वयादिशरतश्चार्थेषु विज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितगीतमोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मोलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणादे निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखामुखादर अमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहोरधिका भुवि भावुकाः சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதான்னு சொல்லக்கூடிய பிரம்மகுமாரர்கள் சதுர்முக பிரம்மனுடைய குமாரர்கள் அதாவது விஷ்ணுலோகத்துக்கு போற விஷ்ணுலோகத்துல அவர்களை ஜெய விஜயால்னு சொல்லக்கூடிய துவாரபாலகால் உள்ள உடல இதை தெரிஞ்சின்ற பெருமாளே வாசலுக்கு வந்துடுற இவாளை உள்ள விடாததுனால அந்த துவாரபாலகாலை சபிச்சுடுற நீங்கள் தான் அசுரத்தன்மையுடையவர்களாக ஆகணும்னு சபிக்கிற பெருமாளே இருந்தாலும் கூட பிரம்மவித்துக்களிடத்துல அபச்சாரப்பட்டாக்க அதுக்கு வேற வழியே கிடையாது அந்த சாபத்தை அனுபவிச்சே ஆகணும்னு இந்த விஷயத்தை நாம போன உபன்யாசத்துல பார்த்தோம் பெருமாள் அவளுக்கு பண்ண அனுகிரகம் என்னன்னாக்க எனக்கு எதிரியாக இருந்துட்டு மூணு ஜென்மாக்கள்ல என்னையே எப்பவும் நினைச்சுண்டு இருந்து என்னாலே அழிக்கப்பட்டவர்களாக நீங்க மறுபடியும் அந்த மூணு ஜென்மாக்கு அப்புறமா மறுபடியும் என்னென்ன வர வேண்டியது என்று ஒரு அனுகிரகத்தை பண்ணேன் இது வரைக்கும் நம்ம பார்ப்போம் இதில் ஒரே ஒரு விஷயம் நமக்கு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரம்மவித அபச்சாரம்ன்றது ரொம்ப ரொம்ப தப்பு பிரம்மவித்துக்களிடத்துல அபச்சாரப்பட்டாக்க பெருமாள் தன்னை சேர்ந்தவர்களாக இருந்தா கூட அவளை கூட விட்டுடுவேன்றது தான் பின்னாடி அம்பரீஷோபாக்கியானம் வரப்படும் அம்பரீஷோபாக்கியானத்திலையும் தூர்வாசர் பெரிய பிரம்மவித்து தான் மகரிஷி தான் எப்படி இருந்தாலும் கூட பரம பாகவதராக இருந்திருக்கிற அம்பரீஷன் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால அவர் பெருமாள் இடத்துலயே போய் சரணாகதி பண்ணி அம்பரீஷன் இடத்துல இருந்து அந்த சக்கராயுதத்துல இருந்து காப்பாத்தணும்னா காப்பாத்த முடியல என்னால முடியல நீ அம்பரீஷன்டையே போன்னு சொல்லிட்டு ஆகையால பிரம்மவித அபச்சாரம்ன்றது இருக்க இது ரொம்ப ரொம்ப கொடியதான அபச்சாரம் அதுக்கு வேற வழியே கிடையாது அபச்சாரப்பட்டாக்க அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சே ஆகணுன்றத வியக்தமா சொல்லி சொல்ற இப்ப இதுக்கப்புறமா அங்க நடந்த சமாச்சாரத்தை பார்க்கணும் சரி நீங்கெல்லாம் போயிடுங்க வேற வழி இல்லை இந்த சாபத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டார் துவாஸ்தாவாதிஷ்ய பகவானே விமான தோழிபூஷணம் சர்வாதிசயா லட்சுமியா துஷ்டம் சுந்திஷ்ணியமாவிசது
வேற ஒண்ணும் வழியே இல்லை, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வம் திஷ்ணியம் விமானத்தினால தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டு, இது வரைக்கும் வாசல்ல தான் இருந்திருந்தார், வாசல்ல இருந்திருந்தேன்னு உள்ள வந்தாயிடுச்சு. மகாலட்சுமியோட கூடியே இங்க வந்துட்டேன். இந்த பிராமண இவாளுடைய பிரம்மவித்துக்களுடைய சாபத்தினால இவாளுக்கு நஷ்டஸ்ரீ, இவாளுக்கு சோபையே போயிடுத்தான். ஹதௌஸ்திரியோ பிரம்மசாபாத் அபூதாம் விகதஸ்மயோ ததா விகுண்ட பவனாத் தயோ நிர்பதவம் நிபதமானயோ அகாகாரோ மகானாசீதே விமானாகிரேஷு புத்திரகாஹ. அங்கிருந்து துபில்னு கிழ விழுந்துட்டாளா வரணும். எங்கேயோ வைகுண்ட லோகத்துல இருந்தவ ஜெய விஜயா இவாளுடைய பிரம்மவித்துக்களுடைய சாபத்தினால அங்கேருந்து விழுந்துட்டான். அப்ப பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் ஒரு ஹா 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 ஹான்னு ஒரு சப்தம் இருக்கான். அவ ரெண்டு பேர் தான் இப்ப திதியினுடைய கர்ப்பத்துல இருந்திருக்கா. திதேர் ஜடர நிர்மிஷ்டம் காஷ்யபம் தேஜ உல்பணம் தயோஹோ அசுரயோஹோ அத்ய தேஜசயா தேஜசா யமயோர் ஹிவா. இப்ப இந்த தேவதைகள் மொத்த பேரும் பிரம்மாவினிடத்துல வந்து முறையிட்டார்கள். லோகமே ரொம்ப ரொம்ப ஆடி போயிட்டு எங்க பார்த்தாலும் ஒரே தப்பிக்கிறது ஒரு ஒரு இயல்பான முறை இல்லாத இருக்குன்னு தானே அவள்லாம் சொன்ன. அதுக்கு காரணம் இதுதான். அந்த துவாரபாலக்கால் ரெண்டு பேர் தான் திதியினுடைய கர்ப்பத்துல இப்ப பூந்து இருந்துருக்கான். ஆகையால கிரமேண எல்லாம் நடக்கும், பெருமாளே எல்லாம் பண்ணுவே, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிறார். விஸ்வஸ்ய யஹ ஸ்திதிலயோத்தவ ஹேது ஆஜ்யஹ யோகேஸ்வரைரபி துரத்ய யோகமாயஹ க்ஷேமம் விதாஸ்யதி தனோ பகவான் ஸ்த்ரியதீசஹ தத்ராத்மதீய விமர்சேன கியானிஹார்த்தஹ. பிரம்மாவுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை. க்ஷேமம் விதாஸ்யதி தனஹா பகவான், அந்த பெருமாள் நமக்கு நல்லதை பண்ணுது. அந்த விசுவாசத்தோட நீங்க எல்லாம் போங்க. அனாவசியமா ஒரு சம்ரம்பத்தை உண்டு பண்ணிண்டு அனாவசியமா பயந்து நடுங்கிண்டு நீங்க அல்லாடாதுங்கோ, பெருமாள் நமக்கு நல்லது பண்ணுவே, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டே பிரம்மா. அதே சமயத்துல திதியினுடைய கர்ப்பத்துல இவா ரெண்டு பேரும் போய் இதுவாரா. இப்ப வரைச்சு பர்தராசேத அபத்ய பரிசங்கயா பூர்ணே வருஷசதே சாத்வி புத்ரோ பிரசுஷுவே யமௌ. 100 வருஷம் கர்ப்பத்துல இருந்தாளா இவா. 1 வருஷமா 2 வருஷமா 100 வருஷம், 100 வருஷம் இருந்து இவளுடைய தேஜஸ் லோகம் மொத்தத்தையும் அப்படியே பொசுக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதான் பார்த்துருக்கோம். இப்படி 100 வருஷம் கழிச்சு அந்த தித்தியானவள் கசிம பிரஜாபதியில இருந்து ரெண்டு குழந்தைய பெற்றெடுத்தாள். அந்த ரெண்டு இரட்ட குழந்தை யுகளம் ட்வின்ஸ் இப்படி பிறக்கிறது. உத்பாதா பகவஸ்தத்ரானி பேதுஹும் ஜாஜமானயோஹும். சில பேர் பறக்கச்சேயே நல்ல குறிகள் நல்ல இதெல்லாம் ஏற்படும், சில பேர் பறக்கச்சே பார்த்தோம்னா விபரீதங்கள்லாம் ஏற்படும். கண்ணன் பறக்கச்சே சன்மனுஷ்ய மனோயதான்னு சொல்லி சொல்ற ராமர் பிரசன்னமாக ஜலங்கள்லாம் எல்லா இடத்துலையும் ஜலம் வந்து பிரசன்னமாக தெளிந்து போச்சான். எங்க பார்த்தாலும் சீதமான குளிர்ந்த காத்தடிச்சது, எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரசன்ன ரமணீயமா இருந்ததுன்னு சொல்லி மகர்ஷி சொல்ற பெருமாளுடைய அவதார திசையில. இவா ரெண்டு பேரும் ஜென்மா எடுக்கிறா பிறக்கிறா. அந்த திசையில பார்த்தோம்னாக்கா உத்பாதா பகவஸ்தத்துகு நிபேதுகு ஜாஜமானயுகு திவி புவி அந்தரிஷேச்ச லோகஸ்ய ஒரு பயாவதானம். இந்த பூமிக்கு மத்திய பகுதம் அந்தரிஷத்துல ஆகாசத்துல எல்லா இடத்துலையும் பயத்தை உண்டு பண்ண முடியான ஒரு
உத்பாத்தங்கள் அடையாளங்கள் எல்லாம் இருந்துதான். இவா ரெண்டு பேரும் பறந்தவுடன் பறக்கச்சே பார்த்தோம்னா ஒரு பெரிய பூ கம்பம் வந்துதான். அந்த மலையோட கூட இருக்கிற பூமிகள் எல்லாமே ஆடி தாண்டியே, அதோடு மாத்திரமில்ல அப்படியே கொல்லிக்கட்டை வந்து கீழே விடுற மாதிரி அந்த இடத்துல இடியும் மின்னலுமா ஒரே இதுவா இருந்துட்டு இருக்கான். காத்தா என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பூத்காரத்தோட கூட காத்து அடிக்கிறது, பெரும் மழை, லோகம் மொத்தத்தையுமே நாசம் பண்ணிடுமோன்ற ஒரு பயம் இருக்கான். அவ்வளவு மின்னல் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் அடிக்கிறது. அந்த மின்னல் அடிக்கிறதே பார்த்தோம்னாக்க சூரியனுடைய பிரகாசத்தை கூட மங்க வச்சுட்டு சூரியன் கூட ஒன்னும் பிரகாசமே இல்லாதவனா ஆயிட்டான். இது நம்ம மின்னல் வந்து எல்லா சமயத்தையும் நல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது சில சமயங்கள்ல ஒரு கெட்டத்துக்கும் அறிகுறியாக இருந்திருக்கும். நிறைய மின்னிச்சிருந்தாக்க அதே மாதிரி வால் நட்சத்திரம் வருதான். சமுத்திரம் பார்த்தோம்னாக்க சுக்ரோஷ விமனாவார்த்தி ருதுவார்த்தி ருதுர்மிஹி ஷுபிதோதரா போதபான சரிதா சுட்சுபு சுஷ்க பங்கஜா. சமுத்திரம் அதுக்கு ஒரே விசாரம் ஆயிட்டா மாதிரி இருந்தான். ஆகையால அது எல்லாம் அது அப்படியே ஒரு பெரிய கலங்கி போயிட்டான். அந்த குட்டை கிணறு இதெல்லாம் எங்கெல்லாம் தாமிர புஷ்பம்லாம் புஷ்பங்கள்லாம் இருந்துருக்கோ எல்லாம் வாடி போயிட்டான். அந்த சந்திரசூரியாள்லாம் ராகு கிரஸ்தாலும் கேது கிரஸ்தாலாகவும் ஆயிட்டாளாம். அவளால் வெளியிலேயே வர முடியாத போயிட்டான். இது வந்து இந்த நரியெல்லாம் வந்து அதுலயே நரி ஊழ இட்டதுன்னாக்க அது அபசகுனம். அதுவும் பெண் நரி கிராமத்து நடுவில் வந்து ஊழையிடுறோம். நாயெல்லாம் என்ன பண்றதுன்னாக்க இந்த நாய் அழுதுன்னு சொல்றது, அது ஒரு பல பிரகாரமான ஒரு சப்தத்தை உண்டு பண்றது. இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அநியாயமா இருந்துருக்கு. இதோட நிக்கல, கழுதையெல்லாம் கூட அந்த குழம்ப குழம்ப வச்சுட்டு அப்படியே எகிரி எகிரி குதிச்சுட்டு ஓடுறதாம். அது கதர்றது கத்துறது, கழுது கத்தினா எப்படி இருக்கும், அது எல்லாருக்கும் கடனம் கட்டோரமா இருந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு சன்னிவேசம். அவ ரெண்டு பேரும் பறக்கச்சு, பசுக்கள்லாம் பால் கறக்கலையா ரத்தம் வருதான் மடியில இருந்து கறந்தாக்க. இது கிரகங்கள்லாம் கூட புண்ணிய கிரகங்கள்லாம், அதாவது இதுல புண்ணிய பாப சுபர் அசுபர்னு கிரகங்கள்ல வித்தியாசம் இருக்கு. பாப கிரகங்கள்லாம் புண்ணிய கிரகங்களை அமைக்க வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் இத பாக்குறான். இவா ரெண்டு பேரும் பார்க்கச்சு, அந்த சமயத்துல இவா பறக்கிறா, பறந்த உடனே இதுக்கு வளர்றதுன்றதுக்கோசரம் ஒரு ரொம்ப நாள் எல்லாம் இல்லை, அப்படியே ஒரு புரிய இதுவாக வளர்ந்துடுறானா. இப்ப இவா ரெண்டு பேருக்கும் பெயர் வைக்கணும். கஷ்யப பிரஜாபதி பெயர் வைக்கிறேன். சரணை பதே பதே கட்டிய கட்டியா சுகஞ்சாச்ச மதித்தோ. அவ தங்கமயமான கிரீட்டம், அந்த கிரீட்ட நுனியில பார்த்தோம்னா ஆகாசத்தையும் தாண்டி தேவலோகம் வரைக்கும் போறதாங்க. எல்லா திக்கலையும் பரவி இருக்காளாம், அவ்வளவு பெரிய உருவத்தோட இருந்துட்டு இருக்காளாம். இவா ரெண்டு பேரும் இவா பார்த்தோம்னா இவா புஜங்களோட இருந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு பதவிநியாசம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வெக்கச்செல்லாம் அப்படியே பூமி நடுங்கிறதாம். இப்படி சூரியனை இவா போட்டு இருக்கிற ஒட்டியான எல்லாம் பார்த்தோம்னா சூரியனையும் தாண்டி சூரியனுடைய பிரகாசத்துக்கும் மேல இருக்கான். இவா ரெண்டு பேருக்கும் பெயர் வைக்கிறேனா. இப்போ இதுல ஒரு சாஸ்திர விஷயத்த சொல்றேன். இந்த இடத்துல ரெட்ட குழந்தையா பிறந்தாக்க யார் பெரியவா யார் சின்னவா அப்படின்றது சயின்ஸ்ல என்ன சொல்றாளோ அது தெரியாது, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்றத நான் இப்ப சொல்றேன். ரெட்ட குழந்தையா பிறக்கச்சே, அதாவது முதல் குழந்தை கர்ப்பம் வர குழந்தை அது ரெண்டாவதா பிறக்கும். ரெண்டாவதா உற்பத்தியில யார் முதலோ
அவ வந்து பறக்கச்சே வெளியில வரச்சே ரெண்டாவதா வருவா. உற்பத்தியில யார் எது எந்த குழந்தை ரெண்டாவதோ அது முதல்ல வெளியில வரும். இதுதான் இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்றது. இந்த இடத்துல இப்ப இந்த சாஸ்திர பிரகாரத்துக்கு இவர் என்ன பண்றாருனாக்க, உற்பத்தி கிரமத்துல முதல்ல குழந்தை பிறந்த குழந்தை இருக்க அந்த குழந்தைக்கு ஹிரண்ய கசிப்புன்னு பேர் வச்சிடும். வெளியில அம்மாவுடைய கர்ப்பத்தில இருந்து வெளியில வரச்சே ரெண்டாவதா வந்த குழந்தை இருக்க, அதாவது கர்ப்பத்தில இருந்து வரச்சே முதல்ல வந்தது, உற்பத்தி கிரமத்துல ரெண்டாவதா வந்த குழந்தைய ஹிரண்யாட்சன்னு பேர் வச்சாராம். இதுல சாஸ்திரம் சொல்றது, எதா அபிஷத் விதா பூதம் வீரியம் புஷ்பம் பரிச்சரது கௌததா பவதோ கர்ப்பௌ சூதிஹி வேஷ விபர்யா. இப்ப இது பிரகாரத்துக்கு இவாளுடைய இப்ப ஹிரண்யகசிப்பு பெரியவன், ஹிரண்யாட்சன் சின்னவன் அர்த்தம். இதுலக்கு இப்போ இந்த ஹிரண்யாட்சன் என்ன பண்ணான்னா, ஹிரண்யாட்சோனுஜஸ்தஸ்ய வெளியில வரச்சே முதல்ல வந்தவனாக இருந்தாலும் ஹிரண்யகசிப்புக்கு தங்கியா தம்பியான போயிட்டனால பிரியா பிரீத்தி கிருதன்வகம் கதா பாணி திவம் யாத்தா யுயுத்சுஹு மிருஜயன் பிரணம். பெருமையா இருக்க முடியலையா, யாரோடையான சண்டை போட்டுட்டே இருக்கணும், சண்டை போட்டுட்டே இருக்கணும். இங்க பூமியில இருக்கிறவ மொத்த பேரும் வானாண்டா நமக்கு என்னத்துக்கு வம்பு அப்படின்ட்டு இவெல்லாம் பட்டு போயிட்டான். இவனோட சண்டை எல்லாம் போடல, ஆகாசத்துல இருக்கவள் போய் அவளோட சண்டை போடணும்னு போயிட்டான். இவன் என்ன பண்றான்னா, தம்பீட்ச துசகஜம் துசகஜவம் ரண காஞ்சனூபுரம் வைஜயந்தியா சிரஜா ஜுஷ்டம் அம்சன்யஸ்த மகாகதம் மனோவீரியவரோத் மசிருணியாமகதோ பயம் பீதா நிலில் நிறே தேவாஹ தாட்சத்ரஸ்தா இவாஹய. இந்த ஹிரண்யாட்சம் வரத பார்த்தாலே பயந்து போயிட்டாளாம் மொத்த பேரும். அவனுடைய பராக்கிரமம், அவன் கையில அவன் வந்து அவனும் வந்து வைஜெயந்தின்ற ஒரு புஷ்ப மாலையை போட்டு இருக்கான். இங்க வைஜெயந்தின்னா பெருமாள் சாத்தியன் இருக்கிற வனமால வைஜெயந்திய சொல்லல. வைஜெயந்தின்னா என்னன்னாக்க, ஒரு சரத்தையே நாலா மடிச்சு போட்டோம்னா அதுக்கு வைஜெயந்தின்னு பேரும். அந்த மாதிரி ஒரு புஷ்பத்தை நாலா மடிச்சு குண்டா போட்டுருக்கானா மாலையா போட்டுருக்கானா. இவ வந்ததை பார்த்த உடனே எல்லா தேவதைகள்லாம் இந்திரன் உள்பட எல்லாரும் போய் எங்கேயோ போய் பயந்து ஒளிஞ்சுட்டான். அவன் வந்து பாக்குறான், யாருமே காணமே நிட்டு இது பண்றான். அங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய யானை மாதிரி மதம் பிடிச்ச யானை மாதிரி அங்கேருந்து ஓடி போறான். இங்க வந்து பூமியிலையும் இல்ல ஆகாசத்துல தேவதைகள் எல்லாம் இல்ல, எங்க இருக்கா பாக்கலாம் அப்படின்ட்டு சமுத்திரத்துள்ள போய் நுழையிறான். அந்த சமுத்திரத்துள்ள நுழைஞ்ச உடனே அந்த வருணனுடைய இருப்பிடம் தானே அது சமுத்திரம்ன்றது. அந்த உள்ளுக்குள்ள போறான், அங்க இருக்கிற ஜல ஜந்துக்கள்லாம் அப்படியே பயப்படுறதான். அந்த பயந்தது பண்ண அந்த வருணனுடைய பட்டணத்துக்கு போயிடுறான். அங்க வருணனுடைய பட்டணத்துக்கு போனவுடனே தஸ்மின் பிரவிஷ்டே வருணஸ்ய தைனிக யாதோ கணாஹ சந்நிதிய ததாத்யதாஹ அஹன்யமானா அபி தஸ்ய வர்ச்சசா பிரதர்டிதா தூரதரம் பிரதுருத்ரூஹு. எங்கேயோ அவளும் ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கிறான் போயிட்டாளா. சவர்ஷ பூங்கானே உததம் மகாபலஹரண்ணே மோகோர்மீஸ்வசனோ ரிதூ மௌரியாபிஜக்னே கதயா விபாவரீம் ஆசே திவாஸ்தாத புரீம் பிரச்சேதா. இந்த அங்கங்க பெருசா அலை அடிச்சுட்டே இருக்கு, அந்த அலையை தாண்டி உள்ள வர முடியாததாக இருக்கு வர்ணலோகம்ன்றது. அந்த கதையால அந்த அலையெல்லாம் தட்டி 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 வர்ணலோகத்துள்ள இவன் உள்ளேயே பிரவேசிச்சுட்டான். அந்த இதுல வரைச்சே வருணன் அந்த இடத்துல உட்காந்துருக்க அவரை பரிகாசம் பண்றானா. தும் லோகபால லோகபாலோதிபதி பிருஹத்ரவா வீர்யாபஹா துர்மத வீரமானினாம் விஜித்ய லோகே கில தைத்யதானவான் யத் ராஜசூயேன புராயஜத் பிரபோ. இந்த வருணன்றது ஒரு போஸ்ட், இது எல்லாமே திக்பாலக்கால் தானே. இவள்லாம் வருணனும் ஒரு திக்குக்கு பாலகனாக இருந்தான்.
திக்பாலகளாக இருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு போஸ்ட். நீ இந்த போஸ்டை எப்படி அடைஞ்ச என்பதை நீ யோசனை பண்ணி பாரு. நீ ராஜசூய யாகம் பண்ணி இந்த வருண பதத்தை நீ அடைஞ்சவனாக நீ இருக்க. இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ரொம்ப ரொம்ப ஒரு கர்வத்தோட நீ இருந்துட்டு இருக்க. ஆகையால இப்ப பாரு, உனக்கு இருக்கிற கர்வத்துல நீ யாரையுமே மதிக்காது இருந்துட்டு இருக்க. இப்ப நான் பண்ற உன்னோட சண்டை போடுறதுக்கு நான் வந்திருக்கேன். நாம சண்டை பண்ணுவோம்னாக்க இதுல இருந்து உனக்கு நீ பெரியவனா நான் பெரியவனான்றது தெரியும், வா சண்டைக்குன்னு கூப்பிடுறோம். கிரண்யாட்சனுடைய நிலைய பார்க்க, வர்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவன் ராட்சசன், இவனுக்கு மிருத்யு, இவனுக்கு அழிவு பெருமாளால தான் நடக்க போறதுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்பா அவர் சொல்ற, வருணன் சொல்ற, அப்பா நான் சண்டை போடுறதுல இதெல்லாம் நிறுத்திட்டேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப சாமான்யமா இருந்துட்டேன். நானு ஒரு சாத்விகமான முறையில நான் இருக்கும்படியாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால என்னிடத்துல சண்டை எல்லாம் வர வேண்டாம் என்று சொல்ற. ஏவம் சமுத்சிக்தமதேன வித்விஷா திருடம் பிரலப்தோ பகவான் அபாம்பதி ரோஷம் சமுத்தம் சமயம் ஸ்வயாதியாம் வியவோச்சதே அங்கோபசமம் கதாவயம் பச்சாமி நான்யம் புருஷாத் புராதனாத்யா சயுகே த்வாம் ரணமார்க்க கோவிதம். எல்லா சமயத்திலையும் ஒரு பலாபலத்தை பார்த்துதான் சண்டைன்றது போடணும். நம்மளுடைய பலம் எப்படி இருக்கு, எதிராளியுடைய பலம் இருக்கு, எதிராளியுடைய பலம் ஓங்கி இருந்ததுன்னாக்க நாம இப்ப சண்டை போடுறதுனால லாபம் இல்லை, அழிவுதான் நமக்கு ஏற்படும்னாக்க நம் பொருட்டு நம்ம தேசமே அழியறதுக்கு நாம வழி வகுக்க கூடாது. இதெல்லாம் ராஜதந்திரத்துல சொல்லிருக்கு. வருணன் இந்த இடத்துல என்ன பண்ணாருனாக்க, இவனுடைய பலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருந்துட்டு இருக்கு, இவனோட இப்ப நாம சண்டை போட்டு நமக்கு காரியம் ஆக போறதில்லை. அதோடு இல்லாத வருணனுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இவனை அழிக்கிறதுக்காகவே பெருமாள் வராக அவதாரம் எடுத்திருக்கேன். பிரம்மாவனுடைய மூக்குல இருந்து அவதாரம் பண்ணிருக்கேன், மூக்கு வழியா வெளில வந்தவர் வராகமா அவதாரம் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கச்சே அவர் இதுக்காக இருக்கச்சே நாம என்ன பண்றது. அதே சமயம் அதை வந்து ஒரு சாத்துரியமா சொல்லணும். அப்ப நான்லாம் உன்னோட சண்டை போடுறதுக்கு ஏற்றவன் இல்லை, உன்னோட சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான். பச்சாமி நான்யம் புருஷாத் புராதனாத் யஹா சயுகே த்வாம் ரணமார்க்க கோவிதம். அந்த பரம புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான் தவிர, சாட்சாத் சிவன் நாராயணன் தவிர வேற யாரும் உன்னோட சண்டை போடுறதுக்கு தகுந்தவாளாக இல்லை என்று சொன்ன. அப்ப என்ன பண்ணும், நீ பண்ணு அவரோட சண்டை போடு. ஆரா ஆராதயேஷ்ய சதுரரிஷபேகிதம் மனஸ்வினோயம் கிருணதே பவாதிருஷாஹம் வீரமாராதபிபத்ய விஸ்மய சயிஷ்யதே வீரஜயே ஸ்வபிரோரதஹ. இப்ப அந்த அவர் என்ன பண்ணுவே, உன்ன மாதிரி அசாதுக்கள் துஷ்டர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாயித்த துஷ்கிருத்தான்னு சொல்லிருக்கு. அதுக்காகவே அவர் அவதாரிக்க அவருடைய அவதாரம் வருது. அவதாரம்லாம் நம்மள மாதிரி கர்மாவனால வந்ததில்லை, அவருடைய சங்கல்பத்தினால அவர் திவ்யமான சரீரத்தெல்லாம் எடுத்துக்கிறே. அவரை அடைஞ்சு அவரிடத்துல சண்டை போட்டு உன்னுடைய கர்வத்தெல்லாம் போக்கடிச்சுக்கோ. அப்ப நீ வந்து உனக்கு என்ன ஆகுன்றத அப்ப பாரு, என்னோட சண்டைக்கு வராதப்பான்னு வருணன் சொல்லி அனுப்பிச்சுட்டான். சரி அவர் எங்க இருக்காருன்னு தேடணும். மைத்ரேயோ வாச ததே விமாகர்ண ஜலே சபாஷிதம் மகாமனா சத்விகணை எதுர்மத ஹரேர் விதித்வா கதிமங்கநாரதாது ரசாதலம் நிர்விவிஷேத்வரான்வித. பெருமாள் எங்க இருப்பேர் எங்க இருப்பேர்னு தேடுறான். பெருமாள் ஆதி புருஷனாக இருக்கிற சாட்சாத்
சிவன் நாராயண பத்தந்தான் உன்னோட சண்டை போடுறதுக்கு தகுதியானவன் சொல்லியாச்சு. அவர் எங்க இருக்காருன்னு யார கேட்டா தெரியும் அப்படின்னா, யார் பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்காலோ அவளை கேட்டாதான் தெரியும் யார் பெருமாளுக்கு அந்தரங்கன்னா. நாரதர் இப்படி நாராயண நாராயணன்னு நாராயண சப்தத்தை சொல்லிட்டே போயிட்டாராம். அவரை பிடிச்சிட்டான், அவரை பிடிச்சி எப்ப உங்க நாராயணன் எங்க இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அவருக்கு தெரியாத விஷயம் அவர் எங்கேயும் இருப்பேன்னெல்லாம் பிரகலாதம் சொன்ன மாதிரி எல்லாம் வார்த்தையை சொல்லல. ஏன்னா இவனுக்கு எப்படிப்பட்ட நாசம் வரப்போறதுன்றது அவருக்கு தெரியும். ரசாட்டலம்னு ஒரு தேசம் இருந்துருக்கு, வருணலோகத்துக்கும் கீழே ஒரு தேசம் இருந்துருக்கு, அந்த தேசத்துல அந்த பெருமாள் சௌக்கியமா இருந்துருக்கே, அங்க உன்னால முடியுமானா போய் பாரு, உன்னால முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கேயும் போயிட்டாங்க, ரசாதலத்துக்கும் போயாச்சு. ததர்ஷ தத்ராபிதிதம் தராதரம் புரோணீயமானவனி மக்ரதம் ஸ்ரியா உஷ்ணந்தமக்ஷா ஸ்வருஜோருண ஸ்திரியா ஜஹாச சாஹோ வனகோச்சரோ மிருக. அங்க போகிறான், அங்க போனா பெருமாள் எப்படி எழுதிருக்கேன்றது சொல்ற ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். அவர் ஒரு அந்த பல்லு, அந்த கோர பல்லோடு இருந்துட்டு இருக்கிறான், அதுல பூமி தேவிய அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறான். அவர் கண்ணெல்லாம் சக்க செவையல்னு இருக்கான். கண்ணு சிவப்புக்கு ரெண்டு காரணம், ஒரு காரணம் பிரீத்தியா ரொம்ப ரொம்ப நமக்கு பிரீத்தியானவா நமக்கு இஷ்டமான வஸ்துக்கள் இதெல்லாம் கிடைச்சதுன்னாக்கா கண்ணு சிவந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் கண்ணு. அதே மாதிரி கோபம் வந்ததுன்னாலும் கண்ணு செவந்து போயிடும். இப்ப பெருமாளுக்கு கண்ணு செவந்திருக்கு. பூமி பிராட்டி பக்கத்துல இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பிரீத்தியோட இருக்கிறதுனால கண்ணு செவந்திருக்கு. ஹிரண்யாட்சன் இப்படி தேவதைகளெல்லாம் கட்டப்படுத்துறவனாக இருந்திருக்கிற பாகவதால நலியப்படுபவன் இப்படி ஒரு ராட்சசன் எதிர வரத்தினாலையும் கண்ணு செவந்திருக்கு. இப்படி பார்க்கிறார். இவரை பார்த்த உடனே அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான். இது அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் வருது, அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். நேரர்த்தம் பார்த்தோம்னா வெயிற மாதிரி இருக்கும், அவரை நெஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இதே அதனுடைய உள்ளர்த்தத்தை பார்த்தோம்னாக்க அது பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதாக இருந்திருக்கும். இதைதான் இங்க பார்க்க போறோம். இப்போ ஜஹாச வனகோச்சரோ மிருகா ஆகைனமயேஷ்யாஜ்ஞ அஜ்ஞ மஹீம் விமுஞ்ச நோ ரசௌ கதாம் விஷஹ்ருதே யமர்ப்பிதா விஷஹ்ருதே யமர்ப்பிதா நஸ்வஸ்தி யாஸ்ய ஸ்வனயா மமேக்ஷதஹ சுராதஹ மசுராத மாசாதித சூகராக்கிருதே. என்னடா ஒரு பன்னி ரூபத்துல நீ இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல பார்த்த உடனே ஒரு சிரிப்பு வரும். பன்னீர்லாம் சாதாரணமா அது பன்னீர்லாம் வந்து பூமியில தான் சஞ்சரிக்கும். ஜலத்துக்குள்ள ஒரு பன்னி சஞ்சரிக்கிறதுன்னு பார்த்த உடனே அதுவே ஒரு ஆச்சரியமா இருந்துருக்கான். இது பார்த்து ஒரு சிரிப்பா, ஒரு சாதாரண குட்டி பன்னியாலும் இல்ல பெரிய பன்னியா இருந்துருக்கு, இது ஜலத்துல சஞ்சரிக்கிற விசித்திரமான பன்னியா இருக்கேன்னு சிரிக்கிறான். நான் ஜஹாசாஹோ வனகோச்சரோ மிருகா, வனன்ன ஜலத்துக்கு பேரு, வனகோச்சரோ மிருகான்னு சொல்லி சொல்ற. இதுக்கு இன்னொரு அர்த்தம், வனத்துல வந்து ஜலிச்சிருக்க வனத்துல ஜலத்துல கோச்சரம்னு சயனிச்சிருக்கிறவர் அர்த்தம். அப்ப யாரு கிராப்தியில படுத்துட்டு இருக்கிறவர் பெருமாள். ஆகையால மிருக சப்தத்துக்கு மிருகான்னா மிருகைய தீதி மிருகா பேடப்படுபவர்னு அர்த்தம். மிருகான்ற சப்தத்துக்கு மகான்கள்லாம் தேடுகிறாள், யோகத்துல தேடுறா யார பெருமாள் கிராப்தியில படுத்துட்டு இருக்கிற ஜல மத்திய சமுதிர மத்தியே படுத்துட்டு இருக்கிற பெருமாளை தேடுறவன். ஆகையால வனகோச்சரகான்னு அவன் லோக திருஷ்டியில அவன் வனகோச்சரகான்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா ஜலத்து நடுவது ஒரு பன்னி, இது மிருக விசேஷம்னு அர்த்தம் இதுக்கு.
ஆகையினமே யஜ்ஞ மகிம் விமுஞ்ச. அவரை பார்த்த அஜ்ஞ ஒன்றும் தெரியாதவனே அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த அஜ்ஞ சப்தத்துக்கு மேலேந்த வாரிய அர்த்தம் ஒன்றும் தெரியாத முட்டாள்னு அர்த்தம் இருக்கு. ஆனா அஜ்ஞகான்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா, இவரை காட்டிலும் தெரிஞ்சவன் வேற ஒருத்தன் இல்லாதவன் அர்த்தம் இருக்கு. ஜன்னு அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் அறிந்தவன் அர்த்தம். இவரை காட்டில இன்னொருத்தன் வந்து இவரை மாதிரி தெரிஞ்சவன் யாரும் இல்லைன்னு அர்த்தம். சுராதமான் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மட்டமானவன, தேவர்கள்ல மட்டமானவனேன்னு மேலெழுந்த வரையான அர்த்தம். ஆனா சுராதமாக அதமான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, சுராக அதமாக எஸ்மாத்து எல்லா தேவதைகளும் இவரை காட்டிலும் ஆழ்ந்தவர்கள் தான். ஆகையால சுராதமான் அக்னிர உமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா வேதம் சொல்றது. தேவதைகளுக்குள்ள அக்னி தான் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவரா, உத்கிருஷ்டமானவர் விஷ்ணு தான் சொல்லியிருக்கு. மம ஈட்சமானத்தாப்பி சதா அப்படின்னு இவர், அதாவது இவன் வரா கிரண்யாட்சம் வரா, இவனை பத்தி பொருட்படுத்தவே இல்லையாம் பெருமாள். இவ ஒரு ஜந்துவாவே அவர் நினைக்கலையாம். அவர் பாட்டுக்கு பூமி பிராட்டியோட பேசிட்டு இருக்கிறார். அதை வச்சிருந்த சொல்றான் இந்த இடத்துல மம ஈட்சமானத்தாப்பி சதகான்னு சொல்றதுனால, நான் வரதை கூட பொருட்படுத்தாமல் நீ வந்து பூமியோட பேசிட்டு இருக்கிய, அப்ப நீ ஒரு விசித்திரமான பண்ணிப்பா, சாதாரண பண்ணி இல்லைன்னு சிரிக்கிறானா அவன். இப்போ இந்த பூமி முழுக்க எனக்கே பிரம்மா கொடுத்துட்டேன், இந்த பூமியை நீ வந்து உன்னுடைய கோரப்பல்ல வச்சுருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு, மரியாதையா பூமியை விட்டுடும். இதுதான் அவன் கேட்கிறான். சொன்னகா சபத்னை அபவாய கிம்பிருதோயோ மாயையா ஹந்தி அசுனான் பரோட்சதிதே தாம் துவாம் யோக மாயாவலம் அல்பபௌருஷம் சம்ப்ராய மூட பிரதுஜே சுகிருச்சுகா. ஏ மூட அப்படின்னு சொன்ன, நீ எங்கேயானா ஜெயிச்சியானாக்கா திருட்டுத்தனமா தான் ஜெயிக்கிறே தவிர நேருக்கு நேர் யுத்தம் பண்ணி எப்பவுமே நீ ஜெயிக்கிறது இல்லை. ஆகையால நான் பாரு, இப்ப நீ வந்து உன்னால ஏமாத்தப்பட்டவளாக இருந்திருக்கிற அசுராள் மொத்த பேருடைய கண்ணீரையும் உன்னை வதம் பண்ணி நான் துடைக்கிறேன் நானே, ஆகையால நீ மரியாதையா பூமியை விட்டுடுன்னு சொல்லி சொல்ற. இவன் சொல்ற வார்த்தை மொத்தம் பெருமாள் யாரா இருந்தாலும் மனசுக்கு கஷ்டத்தை பார்த்து அஜ்ஞா மூட இப்படி எல்லாம் சொன்னாக்கா மனசுக்கு கஷ்டமா தானே இருந்துருக்கோம். ஆனா பூமி பிராட்டியா பயப்படுறான். பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இந்த நிந்தாவச்சனங்களுக்கு அந்த பிரம்மா முதலானவர்கள்லாம் இவனுடைய நிந்தாவச்சனத்துக்கு வெய்யற விசவுக்கு விசவுன்னு மாத்திரம் அர்த்தம் கொண்டிருக்கா, இது வசுதா இது தோத்திரம்ன்றதா அவ தெரிஞ்சுக்கல. ஆகையால அவள்லாம் பிரம்மா எல்லாம் பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ற, இனிமேல்லாம் ஒன்னும் ரொம்ப நாழி பண்ணாத, இவனை வசம் பண்றதுக்கு நீ என்ன பிரயத்னம் பண்ணமோ இவனோட யுத்தம் பண்ணோம்னு சொல்லி சொல்றா அவள்லாம். தம் நிஸ்தரம் தம் சலிலா தனுத கிரண்யகேசோரம். பெருமாள் என்ன பண்றேன்னா அங்கிருந்து மேல வரையறான். இந்த அதாவது மேல வந்து பூமியை ஒரு இடத்துல ஸ்தாபிச்சிடுறேன், ஜலத்துக்கு மேல பூமி பிராட்டியை ஒரு இடத்துல இருக்கும்படியாக பண்றேன். இவரை தெற்கின் தெற்கின்னு ஓடி வரான். இவனோட சண்டை போறதுக்கு வரைக்கே பிரம்மா சொல்றேன், வரோம் நீர் இனிமேல்லாம் உதாசீனப்படுத்தவான்டான், இவனை வதம் பண்றதுக்கு வழிய பாருன்னு சொல்லி சொல்ற. அப்போ பகவான் சொல்ற, இவன் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்ற, சத்யம் வயோபோ வனகோச்சர மிருகாக யுஷ்மத்விதான் மிருகையே கிராம சிம்ஹானே. அப்ப நீ என்னை பார்த்து சொன்னி ஜலத்துல சஞ்சரிக்கிற ஒரு மிருகம்னு சொல்றியோ இல்லையோ, வாசம்தான் நாங்கெல்லாம் ஜலத்துல சஞ்சரிக்கிற மிருகம் தான். ஆனா இந்த மிருகம் எதை தேடுறதுன்னா, உன்ன மாதிரி கிராம சிம்ஹான் மிருகையே, கிராம சிம்ஹம் தான் நாய்க்கு பேர், நான் வந்து நாயை தேடிட்டு இருக்கோம், ஊர் பண்ணி நாயி அப்படின்னு சொல்லுவா, அந்த நாயை தான் நான் தேடிட்டு இருக்கோம். இந்த நாயெல்லாம் நீ வந்துட்டியானாக்கா இந்த பன்னிக்கும் நாய்க்கும் அடிக்கடி சண்டை வரும், பன்னியை பார்த்து நாய் பயந்து ஓடி போடுமா. ஆகையால
ஏதேவயேன்யாசஹராவசமுகசம் கதக்ரியோ கதயா த்ராவிதாஸ்தே திஷ்டா மகேதாபி கதஞ்சிதா ஜௌஸ்தேயம் க்வயாமோ பலினோத்பாத்ய வைரம். இந்த ரசாத்தலவாசிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பூமிய அதாவது அவள்தான் ஒப்படைச்சது, அந்த அபகரிக்கிறதுக்காக நீ கதையோட நீ வந்திருக்க, ஆகையால ஒன்ன மாதிரி மனுஷனை பார்த்த உடனே வெக்கம் இல்லாத இருக்க வேண்டியதுதான் இருக்கு. ஏன்னா நீ எல்லாம் ஒரு சொல்லிக்கு தகுந்த மாதிரி யோக்கியனானவன் இல்லை, உன்னை பார்த்து நான் என்னத்துக்கு வெக்க பண்ணும், ஆகையால வெக்கம் இல்லாதவர்கள் தான் இருக்கோம் நான் சொன்னார். சரி, நீ பெரிய பலசாலின்னு சொல்லிட்ட, ஆகையால எங்க போறது, எங்கேயான போனோம் இல்லையோ, உன் எதிர நான் நிக்கிறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன். நீயோ தும் பத்ரதானங்கில யூத பாதிபோம் கடஸ்வனு அஸ்வனூஹா சம்ஸ்தாப்பியதாஸ்மான் பிரம்ரஜா சுஸ்வகானாம் யஸ்வாம் பிரதிஜ்ஞாம் நாதி பிபர்த்யசப்தா. நீ என்னமோ சொன்னியே, உன் எதிர நான் நிக்கிறேன், உன்னுடைய உன்னை சேர்ந்தவாளுக்கெல்லாம் நான் ஏதோ மாயினால அவளெல்லாம் அழிச்சு விடுறேன், அவளுக்கெல்லாம் கெட்டது பண்றேன்னு சொன்னையோ இல்லையோ, ஒரு மாயையும் இல்லை, உன் எதிர நான் நிக்கிறேன், நீ என்ன பண்ணமோ நீ பண்ணிக்கோ, என்ன என்ன பண்ணுவானோ பண்ணிக்கோ இது சொல்லிட்டேனா. இப்படி பெருமாள் எதிர இருந்து அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துட்டு அந்த பகவானால் நிந்திக்க விட்டான். அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய பெருமூச்சு விடுறான், புசு புசுன்னு பெருமூச்சு விட்டுண்டு கதையினால பெருமாள் அடிக்கிறானான். அது நேர பெருமாளுடைய மார்பில் வந்து விழுந்து, அந்த மார்புக்கு வரத்துக்கு நேர வரச்சே பெருமாள் கொஞ்சம் நகர்ந்துக்கிறேன், நகர்ந்துட்டாக்கா அது அப்படியே குறுக்கால போய் விழுந்துடும். அது பெருமாளும் அவ ரெண்டு பேருக்கும் பெருசா சண்டை நடக்கிறது, உதட்ட கடிச்சுண்டு இதெல்லாம் பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல ஹே கௌரவ் இவா சொல்லச்சு, ஹிரண்யாட்சனுக்கும் ஒரு விஷயம், ஹிரண்யாட்சன் பிரம்மாவனிடத்திலேருந்து வாங்கின பராக்கிரம வரத்தினால பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கான். பெருமாளும் அவர் மாயினால ஏற்பட்ட தன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்ட வராக சரித்திரோட இருந்துருக்க, இவா ரெண்டு பேருமே எதுக்காக சண்டை போடுறன்னா பூமிக்காக தான் சண்டை போடுற. பூமி பிராட்டி எனக்கு கொடுத்துட்ட பூமியே, பூமி மொத்தம் என்ன இதுன்னு பிரம்மா சொல்லிட்டே ஆகையால நீ விடணும்னு அவன் சொல்றான். பூமி பிராட்டி பெருமாளுடையவ, ஆகையால அவனுக்கு அவனும் விடல. இப்ப இந்த பெரிய சண்டை நடந்துட்டே இருந்துருக்கு. இந்த சண்டையில ஹிரண்யாட்சனை பார்த்து எல்லா ரிஷிகள்லாம் மொத்த பேரும் அப்படியே பயப்படுறானா, எல்லாரும் அவள்லாம் பார்த்துட்டு ஆதிவராக ரூபமாக இருந்திருக்கிற பெருமாளை தோத்திரம் பண்றான். ஏஷதே தேவதேவானாம் அங்கி மூலமுபேயுஷாம் விப்ராணாம் தௌர்பேயினாம் புதானாம் அப்பியநாகசாம். மூலமாக தான் லோகத்துக்கெல்லாம் காரணமாக திருஷ்டி சுற்றி பிரளயங்களுக்கெல்லாம் இருந்துருக்க, இப்ப இவனை வந்து இத்தனை நாள் வரைக்கும் அயோக்கியனமாக இருந்துருக்கிற இவனை இனிமேல் இப்படியே விட்டு விடக்கூடாது, நேர் வதம் பண்ணணும்னு தேவதெல்லாம் பிரார்த்தனை பண்றாளாம். அவளுடைய பிரார்த்தனையை மேலிட்டு கொண்டு அந்த ஹிரண்யாட்சனோட சண்டை போடுறே பெருமாள். சண்டைன்றது பிரமாதமான யுத்தம் நடக்கிறது, இந்த சண்டை நடுவுல ஒரு சண்டை சன்னிவேசம் நடக்கிறது. என்னன்னு கேட்டா, ஒரு பெருமாளுடைய கதை, பெருமாளும் கதை வச்சுட்டு சண்டை போடுறேன், இந்த கதைய ஹிரண்யாட்சன் மேல பிரயோகம் பண்றேன். பிரயோகம் பண்ண உடனே ஹிரண்யாட்சன் என்ன பண்றான், அந்த கதையை பொடி பொடியா ஆக்கி விடுறான். அந்த பொடி பொடியா ஆக்கின உடனே நொறுங்கி போயிடும், அந்த கதை மொத்தம் நொறுங்கி போயிடும். அப்ப பெருமாள் நிராயுத பாணியாக இருந்துட்டு இருக்காராம். நிராயுத பாணியாக பெருமாள் நிக்கிறத பார்த்துட்டு அவன் சண்டை போடல, அவன் யுத்த தர்மத்தை பின்பற்றி அவன் வாய்முண்டே இருந்துட்டு இருக்கானா. தம் வியக்ர சக்கரம் திதிபுத்ர தாமேன திதிபுத்ர தமேன சுபாரிஷத முக்கேன விஷஜபானம் சித்ரா வாசோ அதத்விதாம் கேதராணாம் ஜீதி. அப்ப என்ன பண்ண, லோகத்துல எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் ஜெய விஜய் பவான்னு பெருமாளுக்கு சொல்றாளா, சுவஸ்தி வசனத்தை சொல்லி சொல்றாளா. பெருமாள் நிராயுதமாக இருந்தேன்னு சொன்ன முடியலையோ, உத்தரக்ஷணத்துல சக்கரத்தாழ்வான மனசுல நினைக்கிறேன், அவர் உடனே சக்கரத்தை கையில வந்து விடுறது,
அதை வச்சிருந்து பெருமாள் சக்கரத்தோட பெருமாள் சைவதாக்கியத்தை எல்லாரும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ பெருமாள் இடது காலால பகவான் இந்த அவன் வச்சிருந்த கதை இவன் மேல மறுபடியும் அடிக்கச்சே அதெல்லாம் பொடி பொடியா ஆக்கிட்டாரான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கே அதை உதைக்கிறான். சரி உன்னால முடிஞ்சா என்ன ஜெய் பார்ப்போம், என்னால முடியாதா நான் பார்க்கலாம், நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பெருசா பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல கடைசியில அவரை வதம் பண்ணிவிடுறே பெருமாள். அந்த எம்பெருமானுடைய இந்த வதத்தினால ஹிரண்யாட்ச வதத்தினால மகான்கள் தேவதைகள் எல்லாருமே சந்தோஷப்படுறானா, எல்லாரும் அவரை கொண்டாடுறார். நமோ நமஸ்தேகில யஜ்ஞதந்தவே ஸ்திதோ கிரகீதாமல தத்துவமூர்த்தையே திஷ்டியா ஹதோயம் ஜகதாம் அருந்துதா துத்பாத பக்தியா வயம் ஈஷ நிர்வதாக என்பதாக சொல்றார். எல்லா யாகங்களுக்கும் யாகங்களாலேயும் ஆராதிக்கப்படுபவரான எம்பெருமான் உமக்கு பிரணாமங்கள், உமக்கு தயவுஜே பவ, உமக்கு எல்லாம் நல்லதெல்லாம் உண்டாகட்டும் பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லிட்டு உம்மிடத்துல பக்தி இருக்கிறதுனால உம்முடைய திருவடியை நாங்கள் சரணம் அடைஞ்சதுனால தான் எங்களுக்கு எல்லா விதமான சிரமங்கள்லேருந்தும் விடுதலைன்றது கிடைக்கிறது. ஆகையால ஹிரண்யாட்சனை இப்படி பெருமாள் ஜெயிச்சுட்டதுனால தன்னுடைய லோகத்துக்கு அவர் பற்று போயிட்டேன்றது இந்த இடத்துல சொல்லி சொல்றார். இப்ப இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னா பெருமாள் ஆசிரித்த பட்சபாதி, எதிரிகள் ஆசிரித்தாளுக்கு இருக்கிற எதிரிகள் தான் தனக்கும் எதிரிகள். பெருமாளை நாம ஆசிரியச்சோம்னாக்கா எந்த சமயத்திலையும் நமக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். ஆபத்து வந்தது ஆபத்து வந்ததுக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஆபத்து வராது இருக்காது. ஆபத்து வர சமயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த ஆபத்து வந்ததையே நினைச்சுண்டு அழுதுண்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பரிகாரமோ அதை பார்க்கணும். எல்லாத்துக்கும் பரிகாரம் பெருமாளுடைய திருவடி ஒண்ணுதான். அந்த பெருமாளுடைய திருவடியை நாம பத்தி கொண்டோம்னாக்க நமக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும். இததான் இந்த பாகத்தினால மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிறார். இப்படி ஆதிவராக மூர்த்தியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.